இருபது ஆண்டுகளில் 1 கோடி மரக்கன்றுகள் வழங்குற திட்டத்தை ஆரம்பிச்சு இது வரைக்கும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை கொடுத்துருக்கேன். இல்லை, எங்கள் கடைக்கு வரவங்களுக்கு 1 இலவச மரக்கன்றுகள் வாங்கிட்டு இருக்கோம், 1 மூலிகைச்செடி கொடுத்துட்டு இருக்கோம் மரம் வளர்க்க முடியாதவங்களுக்கு. ஸோ இது மோட்டி வர காரணம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் உயிர் இருக்க வரைக்கும் ஏதோ நம்மளை தாங்கின பூமிக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கணும், செஞ்சு செய்யணும், செய்ய வைக்கணுன்ற நோக்கம் எனக்கு. அதுக்காக தான் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி சூழலோடு வரும்போது 5 ரூபாய் விலையிலையும் தினக்கூலிக்கு வேலைக்கு போறவங்களுக்கு 1 ரூபாய் விலையும் கொடுத்துட்டு இருக்கோம். பூமித்ரா குரூப்பில் இருந்து திரு வெங்கடேஷ் அவர்களை அழைக்கிறேன். நேர பற்றாக்குறையினால் சுருக்கமாக தன்னுடைய உரைகளை வழங்க நான் வேண்டுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். பூமித்ரா உயிர் பச்சை உலகத்துக்கும் கலை சார்ந்த இந்த மேடைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்காது. நான் ஒரு பூச்செடிகளை வளர்த்து உலகம் முழுக்க இயற்கையை வளர்க்கணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினச்சி ஒரு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 20 ஆண்டுகளில் 1 கோடி மரக்கன்றுகள் வழங்குற திட்டத்தை ஆரம்பித்து இது வரைக்கும் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரங்களை கொடுத்துருக்கேன். முதல்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டவர்கள் நார்வே தமிழ் திரைப்பட ஃபெஸ்டிவல் டீமுக்கும் நிரோஜன் அவர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஸோ பொதுவாக பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் தான் நான் அடிக்கடி பேசிக்கிட்டு இருக்கேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு 1 ரூபாய் விலையிலையும் 5 ரூபாய் விலையிலையும் மரக்கன்றுகள் வழங்கி வந்துட்டுருக்கேன். ஸோ வாய்ப்புன்றதை சரியாக பயன்படுத்திக்கணும், நாளைய தலைமுறைக்கு கொடுத்துடணும். இந்த திரைப்படம் பார்த்து மெயினாக நான் சொல்லிடுறேன், இந்த திரைப்படத்தினுடைய ஒவ்வொரு காட்சி அமைப்பும் நம்ம உணர்வுகளை தூண்டி விட்டு கண்கள் கலங்க விட்டுச்சு. அந்த டீமுக்கு மிகப்பெரிய நன்றிகளை சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். ரெண்டாவதா இயக்குநர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஏறி நின்ற இடம் எனக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஒருவேளை உணவுக்காக தேடி ஓடிக்கிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு உன்னாலையும் முடியும்னு நான் மலேசியா வரைக்கும் போய் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். லேண்ட்ஸ்கேப்பிங் கம்பெனி வச்சு 15 ஆண்டுகள் அங்கே சம்பாதிச்சதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சென்னை காரம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நர்சரி ஆரம்பிச்சிருக்கேன். 1 ஏக்கரில் சிட்டிக்குள்ளேயே பிக்கஸ்ட் நர்சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான செடிகளையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். மண்ணுக்காகவும் இது இந்த இல்லை எங்கள் கடைக்கு வரவங்களுக்கு 1 இலவச மரக்கன்று வாங்கிட்டு இருக்கோம், 1 மூலிகைச்செடி கொடுத்துட்டு இருக்கோம் மரம் வளர்க்க முடியாதவங்களுக்கு. ஸோ இது மோட்டி வர காரணம் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் உயிர் இருக்க வரைக்கும் ஏதோ நம்மளை தாங்கின பூமிக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கணும், செஞ்சு செய்யணும், செய்ய வைக்கணுன்ற நோக்கம் எனக்கு. அதுக்காக தான் அரசு பள்ளி மாணவர்கள் பள்ளி சூழலோடு வரும்போது 5 ரூபாய் விலையிலையும் தினக்கூலிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு 1 ரூபாய் விலையும் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய பள்ளிகள் கல்லூரியில் கொடுத்துட்டு இருக்கோம். சென்னை புலல் மத்திய சிறையில் வருஷம் மரக்கன்றுகள் வழங்குவேன். இந்த கடந்த ஆண்டு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அங்கே கைதிகளையும் மரக்கன்றுகள் நட வைக்கிறதுக்காக ஒரு நர்சரி போட்டு கொடுத்தோம். அது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் பார்த்துருக்கேன். ஸோ புவி வெப்பவியலை பற்றி பேசுவோம், மழை புயலை பற்றி பேசுவோம், அந்த மாதிரி காலங்களில் வந்து நம்ம இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்துதலை மரக்கன்றுகள் வழங்குறதுக்கு. ஸோ இந்த மரக்கன்றை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மீடியா நண்பர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு மனிதன் வந்து நம்ம சுவாசிக்கிற காற்றும் குடிக்கிற நீர் எல்லாமே கடன் தான் வாங்கியிருக்கோம், திருப்பி கொடுக்கணும் அந்த பூமிக்கு. நம்ம தாங்குற பூமியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சா வாங்க பூமித்ரா சென்னை காரமாகத்தில் இருக்கு. உங்களுக்கான இலவச செடியை இல்லை மரக்கன்றை எடுத்துட்டு போங்க, வர்ற எல்லாருக்குமே கொடுத்துட்டு போ, கேட்டு வாங்கிட்டு போகலாம். நன்றி, நன்றிங்க சார், நன்றி. நம்மை தாங்குகிற இயற்கையை நாம் தாங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கையோடு வாழ்கிற திரு வெங்கடேஷ் அவர்களை நான் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்கிறேன்.